அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பாகற்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம். துளி கூட கசப்பு தெரியலை இந்த குழம்புல, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு கால் கிலோ அளவுக்கு பாகற்காய் எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு எண்ணெய் கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கினா போதும். ஸோ இது போல் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது மூணும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் புளிப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பாகற்காயும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டுடலாம். நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையில இடையில செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான பகற்காய் குழம்பு. பகற்காய் குழம்பு தான் சாப்பிட்றோமாங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.